சரி, நான் இப்ப கார்த்திகேயன், புதுக்கோட்டையில இருந்து அரசு பள்ளி ஆசிரியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சென்னை போராட்டத்தில் டிபிஏ வளாகத்தில் நான் வந்து போராட்டத்தில் ஆசிரியர் போராட்டத்தின் மூலம் பணம் கட்டினேன். சரி, ஒரு 2 டேஸில் வீட்டுக்கு வந்துருவோம்னு பணம் கட்டியிருந்தேன். தாம்பரை மேடம் தான் என்னுடைய நண்பர், அவங்க நெருங்கிய நண்பர், அவங்க மூலியமா கட்டியிருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டு வரணுட்டு திருப்பி வர முடியல, ஆசிரியர் போராட்டம் கண்டினியூ ஆனதுனால அம்மா இது மாதிரி என்னால் கலந்துக்க முடியாதுங்கம்மா அப்படின்னு, சரிங்க சார் நீங்க எப்ப நீங்க சொல்றீங்களோ நாங்க அப்ப அடுத்த பேட்ச்ல உங்களை சேர்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து அடுத்த பேட்ச்ல, இந்த பேட்ச்ல வந்து எனக்கு கலந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு எனக்கு. உங்களுக்கு வந்து மிகப்பெரிய எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாருமே நிறைய ஆசிரியர்கள் வந்து சூப்பரா பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்ல புரிதல் எனக்கு, ஓகே, அது ஒரு பிரச்சனை இல்லை. சில இடத்துங்கள்ல வந்து ஒரு சில பேர் இந்த கோச்சாரம் இது பாரம்பரிய தொழில் படித்தவங்க வந்து 7க்கு 4 3க்கு இப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு செகண்ட்ல ஃபுல்லாகவே பிளாப் ஆயிரும். ஐயோ போச்சே, என்ன ஒண்ணுமே புரியலேன்னு. அப்போதைக்கு நீங்க உள்ள வருவீங்க, மேடம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவீங்க. வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் புரிதல் இப்போ சொல்லுங்க மேம்னு நீ உமாங்கட்ட மேடத்திலேயோ இல்லை சாய்ந்தேவி மேடம் அவங்கள்ட்ட கேட்பீங்க. கரெக்டா எனக்கு அதே மாதிரி ஒரு 4 கேள்விகள் எனக்கு வந்து நீங்க சொன்ன கேள்விகள் வந்து எனக்கு நான் யோசிச்சு எழுதி வச்சிருப்பேன் கேட்போம்னு. டக்குனு நீங்க வந்து சந்தகுமார் ஐயா வந்து உள்ள வந்து இந்த ஆன்சர் கரெக்டா அந்த விளக்கம் கொடுப்பீங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஐயா. நான் அதே மாதிரி பேசினதில்லை. அடுத்து ஐயா சொன்னாங்க டெல்லியில இருந்து பேச, எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் டெல்லியில இருந்து பேசுறவங்க, இலங்கையில இருந்து பேசுற ஒரு அம்மா பாட்டி ஒருத்தவங்க ஒரு பேசுவாங்க, அவங்க எல்லாம் யோசிப்பேன் எப்படி இவங்க இவங்களை இந்த ஏஜ்ல பயங்கர பூஸ்டா இருக்காங்க அப்படின்னு. அவங்கள வந்து நான் டெய்லி அவங்களை எதிர்பார்ப்பேன். அந்த அம்மாவும் சரி, இன்னொருத்தர் ஒரு ஐயா ஒருத்தர் பேசுவாங்க இலங்கையில இருந்து, அவங்க டேர்ன் வரும்பொழுது பேசுவாங்க, நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி வேற கண்டங்களே நம்மளுடைய ஏஎல்பி வந்து ஐயாவுடைய உழைப்புகள், ஆசிரியருடைய கடின உழைப்புகள் நிறைய இதுல எங்களுக்கு தெரியுதுங்க ஐயா. ஒவ்வொரு முறையும் வந்து நான் யோசிக்கிறது எப்படி, நான் ஒரு ஆசிரியர், மேக்ஸ் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் தவறு எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல கரெக்டா மெயின் பண்ணி இந்த தவறு செய்யாத அப்ப அது சரின்னு புரிஞ்சுக்குவான். நிறைய நாள் நீங்க வந்து சொல்லுவீங்க இந்த வகுப்புக்காரங்க வராதிங்க, இந்த கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா அதை மீறி கேட்பாங்க, நான் தள்ள தள்ள அடிச்சுக்கேன் ஐயோ அப்படின்னு பயங்கர கோவம் வரும். ஆனா அங்க நம்மளுடைய இது ஆகாது, அதனால எனக்கு சிரிப்பு அவருக்கும் ஒன்றதுல கோவம் வரும், என்னடா அவர் ஐயா இப்படி சொல்றாங்க இவங்க இப்படி மறுபடியும் கேட்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது, அது எந்த ஒரு நான் யோசிப்பேன் எப்படி இவனா ஒரு 300 350 பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து கேட்காதேன்னு செய்யாத செய்ய ஒரு விஷயத்த செய்யறாங்களே. ஒரு நாள் கூட அந்த ஒரு முக சுழிவுங்கிறது உங்கள்ட்ட இல்லை, இல்லை நான் ஒரு ஆசிரியர் தான். இருந்தாலும் எனக்கு நிறைய ஒரு 500 பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்குது, பயங்கரமா கோபுறோம், ஒரு மண்டையை உடைச்சிருவாங்க கை கால உடைஞ்சிரும். ஆனா உங்களுக்கு ஒரு நாள் கூட அந்த ஒரு இது இல்லைங்கிறப்ப நான் தாமரை மேடத்தை கேட்பேன், எப்படி பாச நம்ம பாச நம்ம வந்து ஸ்கூல்ல அவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம், இவங்க ஒரு எந்த ஒரு இதுலயுமே அவங்க நம்மள்ட்ட வந்து அப்படி அப்ரோச் பண்றாங்களே பாச அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அவங்க நண்பர், அதனால அவங்களை வாங்க போ அப்படி பேசுவோம், அவங்களை என்ன வாத்தியம்தான் பேசுவாங்க. அவங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு அனுபவப்பட்டிருக்காங்க பாஸ், அதனால அப்படித்தான் இருப்பாங்க. இருந்தாலும் சாதி தேவி மேடம் உமாவகட் மேடம் எனக்கு கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப கவனிப்பேன். ஏன்னா அவங்க வந்து இந்த குறுக்கிட்டு ஒரு கேள்விகளை வந்து கரெக்டா இந்த இடத்துல ஒருத்தங்களுக்கு புரிதல் இல்லைன்னா டக்குன்னு உள்ள வந்துருவாங்க, உள்ள வந்து சார் இது வந்து இப்படிதான் சார் வரும் அப்படின்னா. இன்னைக்கு கூட காலைல ஐயா வந்து நம்ம முதல்ல நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், சென்னையில இருக்கும் போராட்டத்துல இருக்கும் பொழுது, இப்ப செப்டம்பர் நடக்கும் பொழுது ஐயா வந்து கல்வியல் புலம் படிச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயாவும் பிஎட் அவங்களுடைய வரலாறு பார்க்கும்பொழுது படிச்சு பார்த்தேன். அப்ப நானும் தாமரை மேடம் பேசிக்கிட்ட பாச அவங்களும் ஐயாவும் நம்மள மாதிரியே அவங்களும் ஒரு கல்வியில முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். கடைசியா ஒரு சின்ன ஒரு நிகழ்வு மட்டுங்க ஐயா, மாற்றம் அப்படின்னு ஒரு கேட்டிருந்தாங்க. நான் நிறைய கோவப்படுவேன் இல்லைன்னு சொல்லல, ஆனா கருத்துக்கள் நான் சொல்ற கருத்துக்கள் சரியா இருந்தும் மத்தவங்க என்னை திட்டுவாங்க, நீ வந்து இந்த இடத்துல இப்படி பேசிட்ட அப்படின்னு. ஆனா நான் சேஃப் நான் சரியா தானே பசங்க பேசுனேன் அப்படின்னு கேட்கும்பொழுது, நீ கோவப்படுற இல்ல கோவப்படுற இல்ல கோவப்படுற இல்ல நீ சொன்ன விஷயம் கரெக்ட், ஆனா கோவப்படுற என் சொந்தக்காரங்கள இருந்து எல்லா அது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். இன்னொன்னு எனக்கு மேரேஜ் ஆகி டிவர்ஸ் ஆயிடுச்சு, அது நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சொல்லலை, இருந்தாலும் இந்த சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அவங்க வந்து அவங்களே எம்ப்ளாய் தான், பட் அவங்க என் கூட ஒரு 5 டேஸ் கூட இருக்கலாம், அவங்க கல்யாணம் மட்டும் போனதோட சரி. நான் ஒரு 1 இயர் மேல வெயிட் பண்ணேன், அவங்க வந்து என் கூட வரல. கடைசி எங்க ஊருக்காரங்க எல்லாம் பேசும்போது உங்க வேலையை விட்டுட்டு வாங்க, அப்ப வேலையை விட்டு வாங்க, அப்ப எங்க அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தங்கச்சி அன்மேரிடுங்க இருக்காங்க,
எப்படி இருக்கும் பொழுது எப்படி வேலைக்கு வரும் பொழுது கூட அது எங்களுக்கு தெரியாது. உங்க பையன் வாழ்க்கை வரும்போது நீங்க வாங்க. அதுக்கப்புறம் சரி, தாமரை மடத்தை பேசிட்டு இருக்கும் பொழுது, எப்ப நம்ம சின்ன வயசுல 21 வயசுல வேலை வாங்கிட்டோம், கல்யாணம் பண்ணோம், தங்கச்சிகளுக்கு வீடு கட்டணும், எல்லாமே சரியா பர்ஃபெக்டா போகும்போது என்னோட மேரேஜ் மட்டும் எப்படி தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்கேன். இந்த சைடு சொல்லக்கூடாது, சில சைடு சொல்றேன். ஏன்னா மாடியில் இருக்கனால நான் மட்டும்தான் தனிமையா இருப்பேன். நான் இந்த டிஎன்பிசி இன்டர் கிளாஸ்ல போயிட்டு அறிமுக வகுப்புல நிறைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் போய் எடுப்பேன். இப்போ ஒரு 2 ஆண்டுகளை நான் போறதே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய நிலைமையே சரியில்லை, நம்ம போயிட்டு என்னத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது போறது கிடையாது. நிறைய தனிமையில் இருக்கலாம், எனக்கு சூசைட் பண்ணக்கூட நிறைய தோணி இருக்கு. என்னுடைய கை நீட்டி பிடிக்கிற அளவுக்கு தான் ஒயர் போகும். அப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா சரி, நிறைய கடன்கள் இருக்கு, இழந்துட்டோம், பணத்தை இழந்துட்டோம், நகைய எல்லாத்தையும் இழந்துட்டோம். அவங்களால பணம் கடைசிக்கு வந்து பணம் கொடுத்தா நான் டிவர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு பணம் கொடுத்து டிவர்ஸ் ஆகிட்டு போயிட்டாங்க அவங்க. அப்புறம் ஒரு நாள் நான் கத்தி வச்சுட்டு கையில வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏதாச்சும் தாமரை அவங்க வீட்டுக்காரு உள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. சப்புன்னு ஒரு பையன் ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, சரி ஜாதகத்தை கூட நான் பாக்குறேன் அப்படின்னு கேட்டாங்க. தாமரை மேடம் வீட்டுக்காரு தாமரை மேடம் கேட்டாங்க. அப்ப இல்ல பசங்க, இது நீ வேற நீ பண்ணல, உன்னுடைய ஜாதகம் தான் அது, அது டிஃபால்ட் பஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பாச டிஃபால்ட்டுங்கிற, புதுக்கோட்டையில பெரிய பெரிய ஜோதிடர் பாக்குற அவங்க ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு. நீ இதை படி, படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு 45 நாள் 50 நாள் கிளாஸ் போகும், நீ அதுக்கப்புறம் நீ சொல்லுவ அப்படின்னாங்க. நான் ஒரு 10 நாளே அப்ப திங்க் பண்ணிட்டேன், சரி நம்மளுடைய குறை இல்லை. எங்க அம்மா ரொம்ப அழுவாங்க, என்னோட ஒரே பையனால வாழ்க்கை போச்சு அப்படின்ட்டு அழுவாங்க. அப்புறம் எங்க அம்மாட்ட போய் தாமரை மட்டும் சொன்னாங்க, இங்க வாங்கம்மா, அவன் கார்த்தி எதுவும் பண்ணல, அவனுடைய ஜாதக அமைப்புல இப்படிதான் இருக்கு. நீங்க உங்களுடைய பொண்ணோட பையன், மகவுடைய பொண்ணை எடுத்திருந்தாலுமே இந்த நிலைமை தான் இருக்கும், அதனால நீங்க கவலைப்படாதீங்க. எங்க அம்மா, நான் ஜென்ஸ் வெளில போயிருவேன், லேடிஸ் வீட்டுல இருக்கவங்க சொந்தக்காரங்க கேட்பாங்க, ஒரு இடத்துக்கு ஒரு நல்லது கட்டத்துக்கு போக முடியல. அவங்க அழுதது போய் எனக்கு அப்படியே பெரிய பிக்ஸ் ஆயிரும், என்னடா இருக்கு செத்து போயிருவோம் அப்படின்னு கூட தோணும். ஏன்னா தனிமையா இருக்கும்போது நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்படுறது வாய்ப்பு தான். இருந்தாலும் இப்போ இந்த 45 நாள் வந்து அடிக்கிறியா, அடி திட்டுறியா, திட்டிக்க ஸ்கூல்ல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது எனக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு, லைஃப் இப்படி ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த 45 நாள் எந்த கமிட்மெண்ட் இருந்தாலும் கரெக்டா ஷார்ப்பா 4:30 மணி கிளாஸ்ல உட்காந்துருவேன். பசங்க கூட வாங்க டூர் போவோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஐயா நீ போயிட்டு வா, மகாராசன் போயிட்டு வா, டூர் இன்னைக்கு இல்லாட்டி நான் அந்த 10 நாள் சென்று வந்துருவேன். ஆனா எனக்கு இந்த வகுப்பு போயிடுச்சுன்னா, ஒரு நாள் வகுப்பு போயிடுச்சுன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும், சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. இப்ப ரீசெண்டா இப்ப தேக்கடி வரைக்கும் போயிருக்காங்க, ஆனா போகலாம். ஏன்னா என்னுடைய இந்த போன நவம்பர் 16ல இருந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் மேல கடந்த நம்மளுடைய வகுப்புகள் கண்டினியூஸா போயிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க, எங்களுடைய ருட்டீன் லைஃபை மாத்திட்டீங்க நீங்க, நான் 7 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன், 4 மணிக்கு எந்திரிக்க வச்சிருக்கீங்க, 3 மணிக்கு எந்திரிக்க வச்சிருக்கேன்ட்டு. அலாரம் வந்து 3 மணிக்கு வைக்கிற உண்மைதாங்க, ஏன்னா 12:30க்குலாம் தூக்கம் எந்திரிச்சு விழிப்பு வந்துருது. அது மாதிரி ஒரு சூழல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இப்ப அவங்களே தாமரை மேடம் சொல்லுவாங்க, வாத்தி உனக்கு வந்து இப்ப கோவம்ல போயிருச்சு வாத்தி அப்படிம்பாங்க. பாஸ் அதுக்கு முதல்ல வந்து உனக்கு தான் பாஸ் ரொம்ப நன்றி சொல்லணும், நீ எனக்கு எனக்கு சொல்லலைன்னா கண்டிப்பா நான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இழந்திருப்பேன், இன்னொன்று என்னையே நான் இழந்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல ஏற்பட்டது ஐயா. கண்டிப்பா வந்து நான் ஏஎல்பி குரு ஐயா அவர்களுக்கும் மற்ற அனைத்து ஆசிரியர் குரு பெருமக்களுக்கும் நன்றியை, என்னுடைய நண்பர் தாமரை அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா.